வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து ஒரு சுடிதாரை நம்ம எப்படி எப்படி வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு எப்படி நெக்குக்கு கைக்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது, ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைனும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சுடிதாருக்கு நம்ம எவ்வளோ ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறதும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் கற்பல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நம்ம செய்கிற வேலையை நம்ம முழு மனசோட செஞ்சோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கைக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்காக தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரைட் பீஸே வந்து போதும். நான் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்து பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து பைப்பிங் த்ரெட்டு. நமக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வந்து கிடைக்கும் கடைங்களில். இதோட ரோலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25-30 அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். இது கண்டிப்பாக வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் கைடு வந்து வேணும். அப்போ தான் வந்து நமக்கு இதை வந்து நல்லா பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு லைன் வந்து அந்த நூலை வச்சு தைச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரியே வந்து இன்னொரு ஒரு இன்ச் கிளாத்தை நான் கையோட நீளத்தோட அகலத்துக்கு வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அந்த கட் பண்ணதில் வந்து நம்ம இந்த மாதிரி நூலை நடுவில் வச்சுட்டு இதை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி அந்த நூலை ஒட்டி தையல் போடணும். நம்ம ரொம்ப கேப்பெல்லாம் அதில் வந்துடவே கூடாது. நூலை ஒட்டி தையல் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கைக்கு 1/2 இன்ச் விட்டுருப்போங்க இல்லைங்களா, ஒரு மடிச்சு தைக்க 1/2 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி எவ்வளோ நம்ம விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை வச்சுக்கிட்டு அது மேலே வந்து கையோட மேல் பக்கம் வந்து இதை நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நான் ரெண்டு கையிலையுமே வந்து நான் கட் பண்ண பக்கத்தை நூல் பக்கம் மேலே வர மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து 1/2 இன்ச் கேப்க்கு கட் பண்ணியிருக்கிறேன். அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து லைனிங் கிளாத்து. லைனிங் கிளாத்தை வந்து நம்ம திருப்பி இந்த மாதிரி வந்து மேல் பக்கத்தை கையோட மேல் பக்கம் அடியில் போகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பைப்பிங் மட்டும் வந்து நல்லா தனியாக வரும். அப்படி வர்றப்போ அதை ஒட்டியே வந்து இந்த மாதிரி திருப்பியும் இன்னொரு சின்னதாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஒட்டி, அதாவது வந்து ரொம்ப தள்ளியும் வந்துடக்கூடாது, ரொம்ப பக்கத்துலேயும் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி அந்த நூல் தெரிகிற அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அப்படி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக அப்படியே வந்து சொல்ல வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக பைப்பிங் வைக்காமல் இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு பிடிச்சிருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து மேற்கொண்டு நம்ம வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் பார்த்துட்டு நமக்கு வந்து மேற்கொண்டு இன்னுமே வந்து நமக்கு ஆர்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் தானே தைக்கிறோம், நம்ம அவ்வளோ அளவுக்கு பர்ஃபெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்லாம் வந்து எதுவுமே நினைக்காதீங்க. நீங்கள் வீட்டில் தைச்சாலும் சரி, கடையில் தைச்சாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட மனசு ஒரு நிம்மதியான ஒரு ஃபீலிங் வர மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து பிடிச்சி செய்கிறவங்க எல்லாருமே வந்து அதில் வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனாக கூட வந்து பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா மற்ற சப்போஸ் வந்து பிடிக்காமல் நம்ம வந்து இது ஏதோ வந்து ஒரு வேறு வழி இல்லாமல் இந்த தொழிலை எடுத்துகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து கடமைக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி யாருமே இருக்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு தொழில் தான். ஏன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி ஒரு இன்கம் கொண்டு வரோம் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பேக் நெக்குக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து எப்பயும் போல் நான் தையலுக்காக விட்டுருக்கிறேன். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இது சுடிதாரோட பேக் சைடில் மேல் பக்கம் வர மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வச்சு தைச்சுக்கிறோம். இந்த பைப்பிங் வந்து தைக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சிங்கிள் கைட் வேணும். கைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஷின் சர்வீஸ் பண்ணுற கடைங்க இல்லைன்னா வந்து மெட்டீரியல் ஷாப் அந்த மாதிரி எங்கேயாவது வந்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து மிஷின் சர்வீஸ் பண்ணுற கடைங்களில் தான் வந்து வாங்கின இந்த கைடு.
இப்போ நிறையா கைட்ஸ்லாம் வந்திருக்குது, நிறையா வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் வந்து இது ஒன்று தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுலேயே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வரும், ரெண்டு பக்கமே வரும். அதில் ஒன்று எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு, இது ஒன்று தான் இப்போ இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து சில பொருட்கள் வச்ச இடத்துல இருக்காது, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் அதே மாதிரியே வந்து நெக்காக இப்படி திருப்பி போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். கைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த ரொம்ப மொத்த கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விடலாம். இல்லை கொஞ்சம் மெல்லிஸான கிளாத் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கைக்கு கட் பண்ண தேவையில்லை. ஆனால் கம்பல்சரி நெக்குக்கு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப்பு, அடுத்தது எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் துணி தூக்கிட்டு இருக்காமல் அந்த மாதிரி நல்லா நீட்டாக வரும். கொஞ்சம் பொறுமையாக அப்படியே வந்து அந்த பைப்பிங்கை ஒட்டி தையல் வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும். ரொம்பவே ஈஸியாக வந்து நெக்குக்கும் கைக்கும் எப்படி பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறமேல் நம்ம சுடிதாரோட அவுட் சைட்லாமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்பவும் சன்னமாக நல்ல நீட்டாக எல்லா இடத்துலையும் ஒன்று போல் நமக்கு வந்து வரும். இந்த சுடிதாருக்கு நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா வந்து எந்த மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழப்பம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அப்போ வந்து நம்ம வந்து வச்ச டிசைனே இன்னொருத்தவங்களுக்கு வச்சு தைச்சிடக்கூடாது, அதாவது அதையே அவங்களுக்கு வைக்கக்கூடாது. நம்ம வந்து யோசித்து என்னென்ன அவங்களுக்கு நெக் டிசைன் வைக்கல அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி தான் வந்து நான் பார்த்து ஸ்டிச் பண்ணுவேன். இவங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நெக் டிசைன் வைக்கலை, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அப்படி வந்து இந்த மாதிரி சரி சடனாக எனக்கு இப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த நெக் டிசைன் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதனால் இந்த மாதிரி நெக் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு கேன்வாஸ்லாம் எதுவுமே கொடுக்கல நான். இந்த மாதிரி வந்து கிளாத்தை வந்து அப்படியே வந்து பேக் சைட் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமே குதிரோட தையல் போட்டு எடுத்துருக்கேன். அந்த அரை இன்ச் கேப்புக்கு தையல் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அர்க்கார் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டுற போகிறோம். திருப்பி விட்டுட்டு இது மேலே வந்து கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு ஊசியோட தையல் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி காட்டன் சுடிதார், பியூர் காட்டன். அதனால் வந்து இதுக்கெல்லாம் நம்ம என்ன நெக் பேட்டர்ன் வச்சாலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளைனாக வர டாப்புக்கு நீங்கள் வந்து கிளாத் வந்து பேண்ட்டு கிளாத்து நிறையவே எடுத்து நீங்கள் வந்து சுடிதார் நெக் வந்து டிசைன் பண்ணலாம். ஏன்னா வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ப்ளைன் டாப்பில் அந்த டெக்கரேட் பண்ணுற துணியும் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். இல்லை சின்னதாக கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப பெரிய டிசைன்ஸ்லாம் விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்ப சின்னதாக கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி நிறைய கலர் கலராக வரும்போதும் கொஞ்சம் நிறைய கிளாத் கொடுத்தோம் அப்படின்னா மெயின் கிளாத்தில் வந்து நிறைய வந்து கஜகஜன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ பேண்ட் கிளாத் நிறைய கொடுத்தாலுமே நல்லா வந்து பார்க்குறக்கு நீட்டாக தெரியும். கஸ்டமர் வந்து இதுதான் நெக் டிசைன் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. நீங்கள் பார்த்து ஏதாவது ஒன்று வைங்க, நான் இன்னைக்கு நீட்டாக இருந்தால் சரி அந்த மாதிரி தான் சொல்லி சொன்னாங்க. இப்போ பேண்ட்டு கிளாத் வந்து இந்த மாதிரி தான் இதோடது இருக்கும். அதே மாதிரியே வந்து இதோட நெக்கில் லைட்டாக வந்து வி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே இதை சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரே ஈவனாக வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இதே மாதிரியே நம்ம வந்து வச்சுட்டு அதோட தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த நெக் வந்து ஒரு வி ஷேப்பில் வர மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து ரெண்டு பக்கமும் ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச் வந்து வந்தது. அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சுற்றியுமே வந்து ஒரு டபுள் தையல் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கிளாத் அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் பயப்படாமல் இருந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது மட்டுமே இருந்தாலும் நமக்கு ஒரு எம்டியாக இருக்கும். எனக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் ஒன்று கொடுத்தாதான் வந்து எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியும். அதனால் இந்த நெக்கை முடிச்சுட்டு இதுக்கு வந்து பார்டர் கொடுக்கறதுக்காக பேண்ட் கிளாத்தை கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மடித்து வச்சு ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தைக்கும் போதே வந்து ஒரே ஈவனாக மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து இதில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்லைன்லேருந்து நம்ம கொடுக்குற இல்லைங்களா ஒரு பார்டர் டிஸ்டன்ஸ், அது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன்.
ஏன்னா ஒரு அந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து அது பார்க்குறக்கு நல்லா அழகாக தெரியும். ரொம்ப பக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப தூரமாகவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக வந்து தைச்சி முடிச்சுட்டு இதுக்கு வந்து டபுள் தையல் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். முடிஞ்ச வரையும் அந்த கலர் நூல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது பரவாயில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா பளிச்சுன்னு எடுப்பாக தெரியுது. அடுத்தது இந்த சுடிதாருக்கு நம்ம வந்து நாட்டும் ரெடி பண்ணிடலாம். சுடிதாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்குகிற தையக்கூலி 300 ரூபாய். அந்த 300 ரூபாய் வந்து சப்போஸ் இப்போ வந்து டாப் மட்டும் தைக்கணும் பேண்ட் மட்டும் தைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 200 பேண்ட்டுக்கு 100 வாங்குகிறேன். இதே வந்து எனக்கு வெறும் டாப் மட்டும் தேங்க லைனிங் இல்லாமல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த லைனிங்க்கு 50 ரூபீஸை லெஸ் பண்ணிவிட்டு 150 வந்து டாப் தைக்கிறதுக்கும் பேண்ட்டுக்கு 100 வாங்கிக்குவேன், 250 வாங்கிக்குவேன். இதில் வந்து டிசைனுக்கு அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வைக்கிற சிம்பிளான ஒரு டிசைன் நாட்டு பைப்பிங் இது எல்லாமே வந்து நான் கஸ்டமருக்கு வந்து வச்சு கொடுத்துருவேன். இந்த ரேட்டுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ரேட் வந்து ஓகே அப்படிங்கிறவங்க வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ரேட் பரவாயில்லையா அப்படிங்கிறத. இந்த மாதிரி நம்ம நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி எல்லா ட்ரெஸ்லேயுமே வந்து ஓவர்லாக் போட்டு தான் வந்து கொடுத்துருவேன். அப்படி தைக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரொம்ப வருஷமாக என்கிட்ட வந்து இருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில இடம் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து மாற்ற மாட்டாங்க. அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுல நம்ம கையில் தான் இருக்குது. கஸ்டமர்ஸை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்துறது அதுக்காக தான் சொல்கிறேன். நாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஹூக் நீடில்ஸ் வச்சு தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு நாட் வந்து தைக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வச்சு நான் திருப்பி எடுத்து உள்ளே இருந்து அந்த துணியை வர்றதுக்குள்ளார போதும் நான் ஆயிரும். ரொம்ப டைமிங் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த ஹூக் நீடில்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு சொல்கிறேன் இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு நான் வந்து அதில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த மாதிரி தான் இருக்கும். கைக்கு பாருங்கள் சின்னதாக பைப்பிங்கு, பேக் நெக்கு பைப்பிங்கு, நெக்ஸ்ட் நெக் டிசைன், கீழே வந்து பார்டருக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக பேண்ட்டு கிளாத் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.